ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தோஸ் கிச்சன். இன்றைக்கி வீட்டில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ மூஸ். வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டுமே பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் மேங்கோ எடுத்திருக்கேன், 100 ml விக்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன், அப்புறம் 1/4 கப் கண்டன்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். இது ஹோம்மேட் கண்டன்ஸ் மில்க். இது எப்படி பண்ணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேங்கோ எடுத்துக்கலாம். நான் இப்போ பிளெண்ட் பண்ண போகிறேன். ரொம்ப பேஸ்ட் மாதிரி வேணான்னு சொல்லி தான் ப்ளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வேளை மிக்சியில் போட்டுருந்தா கொஞ்சம் குறை குறைன்னு அடிச்சுக்கோங்க, அவ்வளோதான் போதும். இப்போ விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 hour அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீட் பண்ணுங்கள். நல்லா கோல்டாக இருக்கும் போது தான் விப்பனா விப் ஆகும், இல்லாட்டி ஆகாது. இது வந்து பவுடர் விப்பிங் க்ரீம், எனக்கு இவ்வளோ தான் பீக் கிடச்சிருக்கு. ஒருவேளை நீங்கள் லிக்விடாக வாங்கிட்டிங்கன்னா நல்லா ஹை பீக் கிடைக்கும். இப்போ இதில் 1/4 கப் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மேங்கோட பியூரி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மூஸ் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிட்டேன். இப்போ மீதி இருக்க மேங்கோ பியூரியை கொஞ்சம் மேலே போட்டுடலாம். இது சும்மா டெக்கரேஷன் பர்பஸ்க்காக தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு 2 hours இல்லை 3 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். நான் 2 hours ஃப்ரிட்ஜ் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ மூஸ் அழகாக செட் ஆயிருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.